ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் ப்ளாக் வீடியோ பெங்களூரில் ஃபேமஸ் அப்படின்னாலே ஃபுட் ஸ்ட்ரீட் தான் சொல்லுவாங்க விவிபுரமில் இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா அதிலிருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை ரீச் பண்ணிடலாம் நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் போல் போனோம் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலாக இது ஓப்பனிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக்கு க்ளோசிங் டைம் வந்து டுவெல் வரைக்கும் இருப்போம் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பெங்களூரை சுற்றி ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷுமே நீங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பிடலாம் அதே மாதிரி சாட்ஸ் வெரைட்டிஸாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது பீஸா பானிபூரி அதோட ப்ரிப்பரேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு மே இது ஒரு பிளேட் பீஸா பானிபூரி வந்து செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்தது இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்க ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அப்படின்னா எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன கிளாஸில் வாட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நீங்கள் சாப்பிட்றப்போ அது டேஸ்ட் நல்லா இருந்தது அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பைசி ஸ்வீட் கலந்த ஒரு சீஸெல்லாம் துருவி போட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் போனால் இந்த பீஸா பானிபூரி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இது நான் ஃபயர் பான் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சின்ன கடை தான் இவர் ஒருத்தர் மட்டும்தான் வச்சுருந்தாரு ஃபயர் பானை அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபயர் பான் வந்து டேஸ்ட் பண்ணுறது அதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த பானில் ஃபயரை பற்ற வச்சுட்டு அதை அப்படியே நம்ம வாயில் ஆட் பண்ணிவிடுவாங்க உண்மையாகவே சொல்கிறேன் சுடவே இல்லை அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு நல்ல பெரிய பணவே கொடுத்துட்டாங்க நம்ம மவுத் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது நான் ரொம்ப நேரம் சூ பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஒன் மினிட் ஆகுது என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு சீக்ஸும் இப்படியே தான் இருந்தது பொதுவாக ஸ்வீட் பான் எங்கே கிடைச்சாலுமே நான் வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஃபயர் பானு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு டெத் பை சாக்லேட்டுன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம் அது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹாட் சாக்லேட்டு ப்ரௌனியும் வச்சு செஞ்சுருப்பாங்க நிறைய நட்ஸ் போட்டு அதுவும் சூப்பவாக இருந்தது லாஸ்ட்டாக இதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்டு டைம் போனோம் அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நம்ம ஆர்டர் பண்ணாலுமே நம்மளுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது சரி நெக்ஸ்ட் டைம் நான் வீக் டேஸில் ஃபுட் ஸ்ட்ரீட் போய் அங்கே என்னென்ன ஃபுட்ஸ் கிடைக்கிது எதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை